மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே கோவையில் 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி இருக்கிறேன். அந்த காலத்தில் என்னென்ன பணிகள் செய்தது என்பது எங்களுடைய மாநில செயலாளர் உங்களுக்கு கொடுத்தக்கூடிய குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறேன். இப்ப நடைபெறுகிற தேர்தலில் இந்த அணி வெற்றி பெற்று அரசு அமைக்குமே ஆனால் இந்த நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்ப்பது இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற வேலை இல்லா திண்டாட்டம். வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் கட்டாயம் எடுப்போம். GST-னாலையும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை முழுவதும் அந்த தொழில்களை முழுவதும் புதுப்பிக்கின்ற அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம். 3வதாக குடிநீர் உட்பட தனியார் மயம் படுத்துகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எதிர்த்து அதை முறியடிப்போம் என்ற வகையில் இந்த தேர்தலில் நின்று மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்று இந்த பணியினை செய்வோம் என்பதுதான் எங்களுடைய எதிர்கால திட்டம். GST-னாலும் மூடப்பட்ட தொழில்களை ரிவைவ் பண்ணுவோம். கேரள அரசாங்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு என்ன பண்ணணும்னு. தமிழ் மக்களினுடைய நலனை பாதுகாக்கிற நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கட்சி எடுக்கும்.